அந்தமான் தலைநகரான போட் பிளேயரோட பேரு சமீபத்தில் சங்கி அரசாங்கம் மாற்றி இருக்கிறது விஜயபுரம் அப்படின்னு இனிமேல் அந்த ஊர் பேர் வந்து நம்ம எல்லாம் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல வேலையாக வீர் சாவர்கர் புரம் பேரை மாத்தலையே சொல்லிட்டு ஒரு சின்ன மன நிம்மதினா நமக்கு விஜயபுரம் என்கிற பெயர் இருக்கும் வரை வீர்சாவக்கரின் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சரான அமித்ஷா பேசியிருக்கிறாரு வீர் சாவருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய புகழ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வீர் சாவர்கர்னு ஒரு படம் எடுத்துருக்கோம் அந்த படத்தை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தவிர்த்து விட்டு வீர் சாவர்கரை பற்றி எப்படி சீமான் வந்து விடுதலை புலிகளை பற்றி நிறைய கதைகளை சொல்கிறார்கோ அதுபோல் சாவர்கரை பற்றி இந்த இந்து சங்கிகள் சொல்லக்கூடிய கதைகள் தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதாரம் மற்றபடி இவையெல்லாம் வரலாற்றில் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னுவாங்க அவர் அந்தமானில் இருந்து இந்தியாவுக்கு புல்புல் பறவைகளை உட்காந்துக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க புல்புல் பறவைங்கிறது ஒரு குருவி மாதிரி ஒரு குட்டியான ஒரு பறவை அந்த பறவை மேலே வந்து ஒரு மனுஷன் உட்கார முடியுமா உட்கார்ந்துக்கிட்டு கடல் கடந்து பா பாம்பேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரத்னகிரிக்கு வந்து பறந்து வர முடியுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா தினத்தந்தியில் வரக்கூடிய கன்னித்தீவு சிந்து பார்த்து கதையில் சிந்து பார்த்து இது மாதிரி பறவை மேலாம் உட்கார்ந்து பறக்குறானே அவதார் படத்தில் நிறைய பேர் பறவையை வந்து ஓட்டிட்டு போகிறாங்களே குதிரை மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்களே அப்படி இருப்பீங்கன்னா சங்கிகள் கதையை சொல்லுவார்கள் இந்த சாவர்கருக்கு வீர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை யார் கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா அவரே கொடுத்துக்கிட்டாரு சங்கிகளே அவரை வந்து வீரர் சாவர்கர் வீரர் சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க வீரர் என்பவர் ஏதாவது போரில் கீரில் கலந்துகிட்டு இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வரலாற்றில் எந்த விதமான ஆதரவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் போருக்கு போன முதுகில் முதுகுளை தான் இந்த சாவர்கர் அம்பேத்கர் ஒருவர் தான் சரியாக கேட்டார் வீரமே இல்லாத ஒரு ஆளை போய் ஏன் வீர் சாவர்கர்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் தான் சரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டார் சாவர்கர் யாரு அவரை ஏன் வந்து சங்கிகள் இந்த அளவுக்கு தலைமையாக தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க உண்மையிலேயே சாவர்கர் வீரர் தானா சாவர்கரை பத்தி படம் எடுக்கிறாங்க சாவர்கரை பத்தி யச்ராஜா போன்றவர்கள்லாம் நல்ல்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி கெட்டவராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் கெட்டவர் எல்லாம் நம்ம சொல்லல அவர் வீரம் இல்லாதவர் சாவர்கர் அப்படிங்கிற ஒரு பெயரை கேட்டாலே நமக்கு ஷூ தான் கண்ணுக்கு முன்னாடி நினைவுக்கு வரும் இந்த ஷூ காலாபாணின்னு ஒரு படம் வந்துச்சு சிறைச்சாலைன்னு தமிழில் வந்துச்சேன் அந்த படம் தான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்களுடைய ஷூவை வந்து அந்த படத்தில் ஹீரோக்களாக நடிச்சிருக்கிறவர்கள்லாம் நக்க சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த ஷூவை எல்லாம் வந்து நக்குவாங்க இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாமே இந்த சாவர்கர் அந்த காலாபாணி என்கிற அந்த மாநில இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில் இருந்தபோது நடந்த சம்பவங்கள் அவர் ஷூவை நக்கினாரா என்பது நமக்கு தெரியாது ஆனால் கடிதங்கள் மூலமாக வெள்ளைக்காரர்களுடைய காலை நக்கினார் என்பது மட்டும் உறுதி சரி சாவர்கர் என்கிற ஃபர்னிச்சர் வந்து ரொம்ப நாளாக உடைக்கப்படாமல் இருக்கிறது உடைக்கப்படாமல் இருக்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாவர்கரை பற்றியெல்லாம் வந்து நம்ம பேசணுமா அந்த அளவுக்குலாம் அவர் ஒருத்தர் வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப காலமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட சங்கிகள் அடிக்கடி சாவர்கர் பெருமையை பேசும்போது இல்லாத ஒரு பெருமையை பேசும்போது எப்படி வந்து சீமான் வந்து புலிகளுடைய பெருமையை பேசுகிறார் புலிகளுக்குன்னு சில பெருமைகள்லாம் இருக்குது அவங்க களத்தில் இருந்தவங்க அதெல்லாம் வந்து நம்ம இருக்கலை ஆனால் அதை சீமான் சொல்லும்போது நம்மளால் வந்து நம்பவே முடியல சீமான் சொல்லக்கூடிய அந்த ஆம பிரியாணி அந்த கப்பலில் வந்து யானைகளை கூப்பிட்டு போனது அப்படி எவ்வளவு க கதைகள் இருக்கிறது அது போன்ற கதைகள் தான் சாவர்களுடைய கதைகளும் இந்த கதைகள் ஒருவேளை எதிர்காலத்தில் வரலாறு என்று நம்பப்பட்டு விடுமோ என்கிற ஒரு அச்சம் நமக்கு இருப்பதால் இந்த வந்து நம்ம உடைச்சே ஆகணும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கணும் சாவர்கர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் உங்களை இணையம் போல் சாதாரணமாக பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அவருடைய எண்பத்தி மூணு வயசில் அவர் வந்து சித்து போயிட்டார் அவர் ஒரு வித்தியாசமான முறையில் மர மரணம் அடைந்தார் அதாவது அதை வந்து தற்கொலைனும் சொல்ல முடியாது அதே நேரத்தில் அதை வந்து கொலைனும் சொல்ல முடியாது அவர் இயற்கையாக மரணம் அடைந்தார்னு சொல்ல முடியாது அதை பற்றிலாம் நம்ம வந்து விரிவா பின்னாடி பார்க்கலாம் சாவர்கர் சுதந்திர போராட்ட வீரர் என்று சங்கிகள் சொல்கிறார்கள் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் தான் அவரை வந்து நாடு கடத்தினாங்க அவரை சிறையில் தள்ளனாங்க சிறையில் சித்திரவதை பண்ணாங்க அப்படி இப்படிலாம் சொல்றாங்க உண்மையில் சாவர்கர் நாடு கடத்தப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டது எனக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு தான் அவர் போனார் அவர் ஒரு கொலை வழக்கில் தான் உள்ளே போனாரத்தைத்துட்டு ஒரு ரவுடித்தனம் செய்துவிட்டு தான் உள்ளே போனாரத்தை விடுத்துட்டு அவர் எந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரு எந்த இயக்கத்தில் கலந்துக்கிட்டாரு ஒத்துழைமை இயக்கம் அந்த இயக்கம் இந்த இயக்கம்னு சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவோ இயக்கங்கள் நடந்தது அது போன்ற எந்த இயக்கத்திலையாவது அவர் கலந்து கொண்டு போலீஸ்காரர்கிட்ட அடிபட்டு வழக்கு வாங்கி உள்ளே போனார் அப்படின்னு எந்த சங்கியையாவது சொல்ல சொல்லுங்கள் சாவர்கர் உள்ளே போனது கொலை வழக்கில் இந்த கொலைகள் எல்லாமே எந்த விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் நடந்த கொலைகள் அதாவது வெள்ளைக்காரன் அவனை வந்து கொண்டு போட்டால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பிரச்சனை வரும் ஏது பிரச்சனை வரும் அப்படிலாம் வந்து எந்த விளைவிலை பற்றியும் சாவர்கர் அவர் வாழ்நாளில் வந்து கவலைப்பட்டதே கிடையாது பின்னால ஃபாதர் ஆஃப் த நேஷன் என்று சொல்லப்படக்கூடிய மகாத்மா காந்தி கொலை வழக்கில் கூட சாவர்கர் வந்து குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் அதற்கு பின்னாடி கோர்ட்டில் நடந்த விசாரணைகளில் போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவரை விட்டாங்களே தவிர்த்துட்டு அவர் குற்றவாளி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்படவே இல்லை அந்தமான் சிறையில தன்னுடைய வீரத்தை காட்டினார் அப்படின்னு சங்கிகள் சொன்னாலும் கூட பிரிட்டிஷாரிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பை ஒன்றுக்கும் மேற்பட்ட முறையில பல முறை வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுக்கார் சாவர்கர் வந்து நல்லா எழுதுவார் பத்திரிகை எல்லாம் அவர் வந்து எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலும் நல்லா எழுதுவார் மராத்தியிலும் நல்லா எழுதுவார் அவருக்கு வந்து பன்மொழி புலமை உண்டு அதெல்லாம் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை எப்படி சீமான் நல்லா பேசுகிறாருன்னு சில பேர் சொல்கிறார்களோ அதுபோல சாவர்கர் நன்றாக எழுதுவார் அதன் மூலமாக அவருடைய அந்த எழுத்து திறமையை வைத்து பிரிட்டிஷ் மகாராஜா பிரிட்டிஷ் அரசியார் எல்லாமே மனம் கவரக்கூடிய விதத்தில் வந்து நிறைய மன்னிப்பு கடிதங்களை வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் அவருடைய வீர் என்கிற அந்த பட்டத்துக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வீரதீரமாக அவர் எழுதிய இந்த கடிதங்கள் தான் நம்பர் வில்லியம் கர்சன் ஒரு ஆங்கிலேய அதிகாரி லண்டன்ல மதன்லால் திங்கரா என்கிற ஒரு மதவெரியனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜூலை ஒன்னாம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார் அதற்கு சற்று காலம் முன்பாக இந்தியாவில் வைஸ்ராயா இருந்தார் கர்சன் அவரை கொல்லக்கூடிய ஒரு முயற்சியிலும் இதே திங்கரா என்பவன் வந்து ஈடுபட்டான் ஆனா அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதாவது ஒரு பார்ட்டிக்கு கர்சன் வராரு கர்சன் மட்டும் கிடையாது வங்காள தேசத்தோட கவர்னராக இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்கார அதிகாரி ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு வராங்க அந்த பார்ட்டியில் போய் ரெண்டு பேரையும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு இவர் அந்த பார்ட்டிக்கு வேக வேகமாக நம்ம திங்கரா வந்து கிளம்புறாரு ஆனால் அந்த பார்ட்டிக்கு உரிய நேரத்தில் திங்கடாவால் போய் சேர முடியவில்லை அந்த காலத்தில் வந்து போக்குவரத்து வசதிகளாக அளவுக்கு கிடையாது மெட்ரோ ரயில் கிடையாது ஓலா கேப் கிடையாது அதனால் இவர் ஏதோ சைக்கிள் வெயிலில் பிடிச்சி போயிருப்பார் போகிறார் அந்த பார்ட்டிக்கு இவர் போகிறதுக்குள்ளே அந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு கர்சன் பிரபுவும் கிளம்பி போயிட்டார் அந்த வங்காளத்துடைய கவர்னராக இருந்தவரும் வந்து கிளம்பி போயிட்டார் அதனால் அவர்களை வந்து இவரால் வந்து கொல்ல முடியும் முடியவில்லை ஆனால் லண்டனுக்கு போயிட்டு வில்லியம் கர்சன் வில்லி என்பவரை வந்து மிக கச்சிதமாக நேரத்துக்கு போய் சுட்டு கொண்டுட்டார் இந்த கொலையில சாவர்கருக்கு தொடர்பு இருக்கலாம்னு வந்து சந்தேகிக்கப்பட்டது இருந்தாலும் கூட அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை ஏன்னா மதன்லால் திங்கரா வந்து சாவர்கருக்கு நெருக்கமானவன் சாவர்கருக்கு ஒரு சிஷிய பிள்ளைய போல அப்படி இருந்ததுனாலதான் அப்படியான ஒரு சந்தேகம் இருந்ததை தவிர்த்துட்டு அவர் சொல்லிதான் திங்கரா வந்து வில்லியம் கர்சன் வில்லியை வந்து சுட்டு கொண்டா என்பதற்கு ஆதாரம் இல்லை இருந்தாலும் கூட சாவர்கருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து தனஞ்சயகீர் வந்து எழுதினார் தனஞ்சயகீர் சாவர்கர் உயிரோடு இருந்தபோதே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளியிட்டார் வெளியிட்டு இருந்தாலும் கூட அதில் சேர்க்கப்படாத சில தகவல்களில் இரண்டாம் பதிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுக்கு பிறகு சாவர்கர் செத்ததுக்கு பிறகு சில விஷயங்களை சேர்த்தார் அதில் இந்த கொலை வழக்கை பற்றி வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த புக்கோட பேர் வந்து சாவர்கர் அண்ட் இஸ் டைம்ஸ் ஆஸ் வீர் சாவர்கர் அதுதான் அந்த புக்கோட பேர் அந்த புக்கில் என்ன சொல்கிறாருன்னா திங்கிராவுக்கு ஒரு நிக்கல் பிளேட்டட் துப்பாக்கியை பரிசாக கொடுத்தவரே சாவர்கர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனஞ்சய கீர் வந்து எழுதியிருக்காரு இந்த கீர் இப்போல தலைவர்களுடைய சரிதையை எல்லாம் எழுதுவதில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர் அவரு சாவர்கரே இதை வந்து தன்னிடம் சொன்னதாக தான் வந்து தனஞ்சய கீர் வந்து அந்த புக்கில் வந்து எழுதியிருக்கிறார் அதாவது கர்சன் வில்லி கொல்லப்பட்டதற்கு இந்த நிக்கல் பிளேட்டட் துப்பாக்கி தான் காரணம் அந்த துப்பாக்கி மதன்லால் திங்கராவுக்கு பரிசாக கொடுத்தது தான் அப்படிங்கிற தகவலை அவர் அந்த புத்தகத்துல வந்து பதிவு செய்திருக்கிறார் சரி அடுத்த சம்பவம் இந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா லண்டன்ல சட்டம் பிடித்தவர் வீர் சாவர்கர் அதற்கு முன்பாக மித்ரா மேலா அப்படிங்கிற ஒரு ரகசிய அமைப்புல அவர் வந்து உறுப்பினராக இருந்திருக்கிறார் ரகசிய அமைப்பு மீன்ஸ் அந்த அமைப்பு வந்து வெளிப்படையாக பொதுக்கூட்டம் எல்லாம் போடாது வெளிப்படையாக இயங்காது மித்ரா மேலாங்கிற பேர்ல ஒரு ரகசிய குழுவாங்க நிறைய பேர் சேர்ந்து செய்வாங்க யோகி எனக்கு இருட்டுல என்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இது இருட்டுல ரகசிய அமைப்பு வைத்திருக்கிறவர்கள்லாம் வெளிச்சத்துல எந்த விதமான வேலையும் கிடையாது சாவர்கர் கடைசி வரைக்கும் இது மாதிரி இருட்டு வேலைகளை தான் வந்து செஞ்சார் பின்னாடி இதுதான் இந்த மித்ரா மேலாங்கிற அமைப்பு அபினவ் பாரத்ங்கிற பேர்ல வெளிப்படையாக இயங்க தொடங்கியது இந்த அபினவ் பாரத்ங்கிற அமைப்போட உறுப்பினரா சாவர்கரோட அண்ணன் கணேஷ் சாவர்கர் இருந்திருக்கிறார் வெடிகுண்டுகள் தயாரித்ததற்காக ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இந்த கணேஷ் சாவர்கர் நாடு கடத்தப்பட்டார் நாடு கடத்தப்படுறது எக்ஸாஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கேள்விப்படாத ஒரு விஷயமாக இருக்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரியான ஒரு தண்டனை இருந்தது அதாவது சில குற்றவாளிகளை வந்து நாடு கடத்திடுவாங்க பல தலைவர்கள் நெப்போலியன் போன்ற தலைவர்கள் எல்லாமே கூட அந்த காலத்தில் வந்து நாடு கடத்தப்பட்டது உண்டு அடுத்து வந்து அரசாங்கத்தால் விசாரணை செய்யப்பட்டு நாடு உண்டு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி தான் இந்த நாட்டுக்குள்ள நீ வரக்கூடாது இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களை எல்லாம் மீறி இருக்கிறாய் இந்த நாட்டு அரசருக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி நீ வந்து கொலை செய்திருக்கிறாய் கொலை முயற்சி செய்திருக்கிறாய் அதனால் ஒன்று வந்து நாடு கடத்தனும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இது வந்து தீவாந்திர தண்டனையும் தமிழில் சொல்லுவாங்க அது மாதிரி சாவர்கருடைய அண்ணன் கணேஷ் சாவர்கர் வெடிகுண்டுகள் தயாரித்ததற்காக நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அவர் நாடு கடத்த பட்டதைக்கு விதமாக நாசிக் மாவட்ட நீதிபதியான ஏம் ஜாக்சன் என்பவர் டிசம்பர் இருபத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்போதில் ஆனந்த் கண்கரே என்பவரால் சுட்டு கொல்லப்பட்டார் இதில் காமெடி என்னென்னா அந்த கேஸ் இருக்கு இல்லையா அந்த கணேஷ் சா இருக்கிற வந்து விசாரிச்ச கேஸ் இருக்கு இல்லையா வெடிகுண்டுலாம் அவங்க தயாரிச்சா சொல்லி விசாரித்த கேஸ் இருக்கு இல்லையா அந்த கேஸில் இந்த ஜட்ஜி ஜாக்சன்கிற ஜட்ஜி வந்து ட்ரையல் தான் பண்ணியிருக்கிறாரு இறுதி தீர்ப்பை கொடுத்தது வந்து வேறொரு ஜட்ஜி இருந்தாலும் கூட ட்ரையல் பார்த்த இந்த ஜட்ஜை வந்து இந்த மதவெறியனுங்க வந்து போட்டு தள்ளிட்டாங்க இது தொடர்பான நடந்த விசாரணையில இந்த பழிவாங்கும் விதமாக ஒரு ஜட்ஜை போட்டு தள்ளிட்டாங்க இல்லையா இது தொடர்பான நடந்த விசாரணையில ஆனந்த் கன்கரேவுக்கு சாவர்கர் லண்டனில இருந்து எழுதின ரகசிய கடிதங்கள் சிலலாம் எல்லாம் இப்போ வந்து ஆனந்த் கன்கரே ஒருத்தர் வந்து சுட்டு கொண்டுட்டாரு அவருடைய வீட்டுல போயிட்டு இவங்க வந்து போலீஸ் வந்து சோதனை போடுது சோதனை போடும்போது கிடைத்த கடிதங்கள்ல நிறைய கடிதங்கள் சாவர்கர் லண்டனில் இருந்து எழுதியது மேலும் லண்டனில் இருந்து இருபது ஆயுதங்களை இந்தியாவுக்கு ஆனந்த் கண்கரையின் மூலமாக சாவர்கர் வந்து அனுப்பி இருக்கிறார் என்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து உறுதியாச்சு இதற்கு பிறகு இதுல ஜாக்சன் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த ப்ரௌனிங் பிஸ்டல் இந்த பிஸ்டல் கூட சாவர்கர் மூலமாக தான் வந்து ஆனந்த் கன்கரேவுக்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாயிடுச்சு ஸோ இந்த கொலையில் சாவர்கருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது அவர் கொடுத்து அனுப்பிய ஒரு ஆயுதத்தால் தான் ஒரு மாவட்ட நீதிபதி வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் லண்டனில் இருந்த சாவர்கருக்கு இங்கேருந்து அரஸ்ட் வாரண்ட் வந்து அனுப்புகிறாங்க லண்டனில் அவர் கைது செய்யப்பட்டு மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறார் பிரிட்டிஷ் மன்னருக்கு எதிராக சதி செய்தது மாவட்ட நீதிபதி கொல்லப்பட்டது என்கிற இருவேறு குற்றங்களுக்காக தலா ஐம்பது ஆண்டுகள் நாடு கடத்தப்பட்டு போர்ட் பிளேயருக்கு ஜூலை நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சாவர்கரை அனுப்புகிறாங்க அதாவது சாவர்கர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடவில்லை சுதந்திர போராட்ட இயக்கம் எதிலும் ஈடுபடவில்லை ஒரு கொலை வழக்கில் தான் வந்து அவருக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது அவர் அந்தமான் சிலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் அதாவது ஒரு மாவட்ட நீதிபதி கொல்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வந்து சாவர்கர் லண்டனிலிருந்து இந்த கொலையாளிக்கு வந்து அனுப்பி இருக்கிறார் இதுதான் வந்து அவர் செய்த குற்றம் இன்னொரு குற்றம் என்னென்னா எந்த குற்றம் நடந்தாலும் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் மன்னருக்கு எதிரான குற்றமாக தான் அது வந்து பார்க்கப்படும் அது வந்து கடுமையான ஒரு குற்றம் அது நீங்கள் கேஸில் போனாலும் சரி எந்த கேஸில் போனாலும் சரி அது வந்து பிரிட்டிஷ் மன்னருக்கு எதிராகவே செய்யப்பட்டது அப்படின்னு தான் சொல்லப்படும் அன்றைக்கி இருந்த சட்டம் வந்து அப்படி அந்த அடிப்படையில் இரண்டு குற்றங்களுக்காக தலா ஐம்பது ஆண்டுகள் எக்ஸ்டர்ஷன் எங்கள் அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் இருந்த அந்த காலாபாணி என்கிற அந்த செல்லுலார் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறார் இந்த செல்லுலார் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகுதான் சாவர்கருடைய அந்த வீரமே வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம் அதனால் வரைக்கும் அவர் எழுதுனதெல்லாம் வந்து பெரியதாக கவனிக்கப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அவர் அங்கே போனதுமே ஒரு லெட்டரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து எழுதுகிறார் அந்த லெட்டரில் என்னென்ன வாசங்கள் இருந்தது அந்த லெட்டர் என்ன ஆச்சுங்கிறதுலாம் நமக்கு தெரியல இருந்தாலும் சிறை பதிவேட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சாவர்கர் ஒரு கடிதம் எழுதியதாக குறிப்பு மட்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது செல்லுலார் ஜெயிலுடைய நிலைமை வந்து படுமோசம் தான் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து எல்லா ஜெயிலுமே மோசமாகத்தான் இருந்தது அதிலும் செல்லுலார் ஜெயில் இன்னும் மோசமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது அங்கு சாவர்கர் வந்து அப்படி கஷ்டப்பட்டாரு இப்படி கஷ்டப்பட்டாரு இது பண்ணாரு அது பண்ணாருங்க உண்மை அதெல்லாம் வந்து நாம வந்து மறுக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து எல்லா கைதிகளையுமே தான் வந்து கஷ்டப்பட்டாங்க வாவுசி வந்து கோவை சிறையில் வந்து செக்கி எடுத்தார் இல்லையா அது மாதிரி தான் அதே போல அந்தமான் சிறையிலும் கூட சாவர்கருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்கி எடுக்கிறதா வாவுசி சிங்கம் என்ன சித்திரவதையை எதிர்கொண்டாரோ அதே சித்திரவதையை தான் வந்து சாவர்கரும் வந்து அங்கு வந்து எதிர்கொண்டார் இது சாவர்கர் மட்டுமே எதிர்கொண்ட சித்திரவதை அல்ல அந்தமான் ஜெயில அவர் கூட இருந்த எல்லாருமே இதே போன்ற சித்திரவதைகளை தான் எதிர்கொண்டார்கள் சித்திரவதைகள்லாம் என்ன சிறை கைதிகள் கிட்ட இருந்து கடுமையான வேலையை வந்து வெள்ளக்கார அதிகாரிகள் வந்து வாங்குவாங்க சாவர்கரிடமும் அந்த கடுமையான பணியை வந்து அவர்கள் வந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள் நவம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல அதாவது சிறைக்கு சென்று இரண்டு ஆண்டுகள் கழித்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கருணை கோரி சாவர்கர் ஒரு லெட்டர் எழுதினாரு அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லெட்டர் அந்த ஷூ கடிதம் என்று சொல்லப்படக்கூடிய கடிதமாக அதுதான் இருக்கிறது முதல்ல அவர் அந்த லெட்டரில் என்ன கேட்குறாருனா இந்த அந்தமான் ஜெயிலில் என்னால் மல்லாட முடியல தயவு செஞ்சு என்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்றாரு அதாவது இவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைங்கிறதே நாடு கடத்த படுறது தான் அந்த நாடு கடத்தை படுறது இங்கிற அந்த நிபந்தனையை வந்து தளர்த்திட்டு என்னை ஜெயிலில் வச்சிருங்க பரவாயில்ல ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலில் வைங்க இங்கே வந்து சமாளிக்க முடியல சுற்றிலும் கடலாக இருக்குது ஒரே வெப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருணை கோரி பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர் வந்து அந்த லெட்டரை வந்து எழுதியிருக்கிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாவகர் ரொம்ப நல்லா எழுதுவார் அந்த லெட்டரில் எப்படிலாம் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா வல்லமை கொண்டோரிடம் மட்டுமே கருணையை நான் எதிர்பார்க்க முடியும் பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரும் வல்லமை கொண்டது உங்ககிட்ட கருணையை எதிர்பார்க்காம நான் வேற யாருக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் இந்த ஊதாரி மகனுக்கு அரசாங்கம் என்னும் பெற்றோரின் கதவுகள் திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லெட்டரில் வந்து குறிப்பிட வாசகங்கள் இருக்கின்றன இந்த உருக்கமான இந்த கடிதத்தை பார்த்துமே நல்ல நடிகண்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கமே வந்து நினைத்தது மேலும் அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறான்னா அரசாங்கம் எதை எதிர்பார்த்தாலும் அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் தயவு செய்து என் மீது வந்து கருணை காட்டுங்கள் என்னை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜெயிலுக்கு அனுப்புங்கள் எனக்கு வன்முறையில் நம்பிக்கை போய்விட்டது நான் வந்து இப்போ திருந்திட்டேன் முன்னாடி தான் நான் பாட்ஷாவா லண்டனில் இருந்தேன் இப்போ அந்தமானுக்கு வந்தப்பறம் நான் மாணிக்கமாயிட்டேன் மாணிக்கமாகி நான் பார்த்து அமைதியாக செக்கு எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அதனால் இந்த ரெண்டு வருஷத்துலேயும் என்கிட்ட தான் வன்முறை எண்ணங்கள்லாம் போயிடுச்சேன் இன்னும் எதுக்கு என்னை இங்கே வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மேலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள் எல்லாமே வந்து மிக மிக சிறப்பானவையாக இருக்கின்றன இந்தியாவை ஆள்வதற்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் வந்து குறிப்பிடுகிறார் எனவே முன்னாடி இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் சில கெடுபிடிகளை வீழ்த்தது என்னவோ உண்மை தான் அதை நான் எதிர்க்க நினைத்தது என்னவோ உண்மை தான் அதனால் சில கொலைகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் இப்போ தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் சூப்பராயிடுச்சு இதுக்கு மேலே நான் அதை ஏன் எதிர்க்க போகிறேன் நான் எதிர்ப்பதற்கு எந்த காரணமும் இப்போ இருக்கக்கூடிய மார்சிமை புரிந்திய பிரிட்டிஷ் அரசருடைய அரசாட்சியில் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட விழுந்தே விட்டேனையா அந்த பாணியில வந்து அவர் வந்து எழுதியிருக்கிறார் அதுவும் இல்லாமல் நான் மனம் திருந்தி வாழ்வதை போலவே இந்திய இளைஞர்கள் பலரையும் மனம் திருந்த வைக்கக்கூடிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது தயவுசெய்து அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு லவ் லெட்ரு மாதிரி ஒரு அப்ளிகேஷனையும் இவர் வந்து போட்டு வைத்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக சொல்ல சொல்லப்போனால் ஆலம்பரா இந்த சாவர்கரி இனி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமை சாசனத்தையே வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த மன்னிப்பு கோரக்கூடிய அந்த திருவிழாவை வந்து மனசுக்குள்ளே வந்து ரசிச்சுது ஆஹா சூப்பர் நீ சரியான அடிமைடா நீ அப்படின்னு நினைச்சிருந்தாலும் கூட அதை வந்து வெளிப்படையாக காமிச்சிக்கல அதாவது சாவர்கர் கேட்டார்ல என்ன இந்தியாவுக்கு கொண்டு போயிடுங்க அப்படின்லாம் கேட்டார்ல அது எல்லாத்தையும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு ஆனாலும் லேசாக கருணை காமிச்சது லேசாக கருணைனா ஜெயிலில் இனிமேல் சாவர்கருக்கு கடுமையான பணிகள் அதாவது செக்கு எடுக்கக்கூடிய அது மாதிரியான பணிகள் எல்லாம் கொடுக்கப்படாது அதுபோல் அதிகாரிகளுடைய ஷூவை வந்து தினமும் நக்க வேண்டியதில்லை சும்மா தொச்சி வச்சா போதும் இது போன்ற சில சலுகைகள் வந்து சாவர்கருக்கு அங்கே வந்து வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சாவர்கருக்கு கண்காணியாக ப்ரொமோஷன் ஒரு வார்டனாக அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க மற்ற கைதிகள்லாம் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்களா அப்படி சரியா வேலை பார்க்கல சாட்டை அவங்க அவங்ககிட்ட வேலையை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரதேசி படத்தில் ஒரு கண்காணி வருவார்ல அந்த மாதிரி ஒரு கண்காணி வேலை இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா சிறையில இந்த முறை இருக்கும் கைதிகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நல்ல கைதிகளாக இருப்பாங்க எல்லாம் வந்து மற்ற கைதிகளை கண்காணிக்கக்கூடிய வேலைகளை கொடுப்பாங்க இல்லையா இதே மெத்த தான் அந்த காலத்திலும் இருக்குது அப்படியாக ஒரு கண்காணியாக அந்தமான் சிறையில் இவருக்கு வந்து ப்ரொமோஷன் வழங்கப்படுகிறது சாவர்கர் இது மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் அவரை வந்து கண்காணி ஆகிட்டாங்க அவருக்கு வந்து வேற எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது சும்மா வேலை பார்க்காம அப்படியே பறாகு பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிடலாம் ஜெயிலில் சுற்றி வரலாம் அந்த ஒரு நிலைமையை பார்த்த மற்ற கைதிகள் சிலரும் சாவர்கர் பாணியில் அரசாங்கத்துக்கு கடிதங்களை எழுதி அதில் சில பேர் வந்து கண்காணியாக ப்ரமோட் ஆகியிருக்கிறார்கள் சாவர்கர் அம்பேத்கருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் என்பது இதுதான் அவர் நேரடியாக போய் யாரையும் வந்து சுட்டுலாம் கொண்டதில்லை ஆனா சுட்டு கொண்டானுங்கள அவன்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துருக்கிறார் இதுதான் வந்து சாவர்கருடைய ஸ்டைல் அந்தமான் ஜெயிலில் தான் இவருடைய இந்த பண்பு வந்து ரொம்ப பளிச்சுன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது பிரிட்டிஷ் அதிகாரிகளை கண்டாருன்னா ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அப்படியே பம்மிக்கிட்டு அப்படியே ஓரமாக போயிடுவார் ஆனால் தனிப்பட்ட உரையாடலின் போது சிறைவாசிகளை வந்து தூண்டி விடுவார் ரொம்ப வீராசமாகலாம் வந்து பேசுவார் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக வீராவேசமாக பேசுவார் அந்த டைமில் யாராவது பிரிட்டிஷ் அதிகாரி அப்படியே வந்தானா ஐயா நான் இல்லைங்கய்யா என்னவோ இவங்க பேசிக்கிட்டு ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்து கமுக்கமாக போயிடுவார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சும்மா போகிற போக்கில் அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது திருலோக்கியநாத் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் சாவர்கரோடர் ரூம்மேட்டா ஜெயில்மேட்டா வந்து அங்கே இருந்தவர் அவர் உள்ளிட்ட பலரையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக சிறையில் இருந்த அதிகாரிகளுக்கு எதிராக சாவர்கர் வந்து தூண்டி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னால் வந்து சொல்லியிருக்கார் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு எல்லோரும் உண்ணாவிரதாங்க நீங்கள்லாம் உண்ணாவிரதம் வந்து செத்து போயிட்டிங்கன்னா அது இந்த சிறை அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாயிடும் அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதந்திரம் கொடுணோம் மாதிரியான ஒரு யோசனையை வந்து இவர் வந்து சொல்லியிருக்கிறார் அவங்கெல்லாம் வந்து சாகுமுறை உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க ஆனால் உஷாராக அந்த உண்ணாவிரத்தில் சாவர்கரோ சாவர்கருடைய அண்ணனோ மட்டும் கலந்துக்கவே இல்லை அவங்க கலந்துக்காமல் இது மாதிரி யார் யாரெல்லாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அந்த உண்ணாவிரதம் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான யார் யாருங்கிற மாதிரியான லிஸ்ட்டுகளையெல்லாம் பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு இவங்க வந்து ஒரு கண்காணியாக அவர்களுடைய கடமை செய்து கொடுத்துருக்கிறார்கள் இது போல் பிரிட்டிஷ் ஜெயிலில் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது திடீர்னு சிறைவாசிகள் ஏதாவது ஒரு கழகம் பண்ணுவாங்க அந்த கழகத்துக்கு பின்னாடி வந்து சாவர்கர் இருந்திருப்பார் ஆனால் அவருடைய பெயர் நேரடியாக எங்குமே வந்து அடிப்படாது அவர் அங்கு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் ரொம்ப சுமூகமாக நடந்து கொண்டார் என்கிற அடிப்படையில் அவர் மீது மீண்டும் கருணை காட்டினார்கள் இவர் ஏற்கனவே கேட்ட மாதிரி தொடர் மன்னிப்பு கடிதங்கள் வருடத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புனால் அரசாங்கத்துக்குன்னா தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பை வந்து சாவர்கர் வந்து பயன்படுத்தி கொண்டேதான் இருந்திருக்காரு ஒவ்வொரு முறை லெட்டர்லேயும் அதே மாதிரி கண்ணீரை உதித்து ரத்த கண்ணீர் வடித்து அவர் வந்து ஒரு கோரிக்கை முன்வை வந்து அனுப்புவார் என்னை தயவு செஞ்சு இந்தியாவுக்கு அனுப்புங்க என் மீது கருணை காட்டுங்கள் நான் ஒரு ஊதாரி மகன் நீங்கள் தான் எனக்கு பெற்றோர் மனம் திருந்தி வந்த இந்த மகனை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அப்படின்லாம் இவர் லெட்டர் எழுதி லெட்டர் எழுதி பிரிட்டிஷ் அதிகாரிகள் குல்லா போட்டு குல்லா போட்டு சக கைதிகளை காட்டி கொடுத்து காட்டி கொடுத்து இதன் மூலமாக பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு அவர் மேலே வந்து ஒரு நன்மதிப்பு வருகிறது அவருடைய நன்னடத்தை செயல்பாடுகளின் மூலமாக அவருக்கு அரசு கருணை காட்டும் அப்படின்னு சொன்னாங்க பத்தே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் ஜெயிலுக்கு போனவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஐம்பது ஆண்டுகள் தண்டனை அதாவது உண்மையில் அவர் தண்டனை அனுபவிச்சிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் அந்தமான் சிறையில் இருந்துருக்கணும் ஆனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவர் இந்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்திய சிறையிலும் வந்து அந்தமான் ஜெயிலில் பிரிட்டிஷாரிடம் எவ்வளவு பணிவாக நடந்து கொண்டாரோ அதே போல இங்கும் பிரிட்டிஷ் அதிகாரியிடம் மேலும் மேலும் கனிவாக நடந்து கொண்டார் மேலும் மேலும் கருணை மனுக்களை போட்டுக்கொண்டே இருந்தார் இதன் அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் சாவர்கிட்டருந்து லெட்டர் வருதுனாலே பிரிட்டிஷ் அதிகாரிகள் கதிகலங்க தொடங்கினார்கள் வேறு வழி இல்லாமல் மூன்றே ஆண்டுகளில் இவர் கடிதம் மலை மாதிரி குவிச்சிருக்கிறாரு அவ்வளவு மன்னிப்பு கடிதங்களை கேட்டுருக்கிறாரு அதனால் அந்த லெட்டர்லாம் வச்சுக்கிட்டு என்னத்த பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்திய சிறைக்கு கொண்டு வரப்பட்டு மூன்றே ஆண்டுகளில் சில நிபந்தனைகளை பேருக்கு விதித்து அவரை வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் விடுதலை செய்து விடுகிறது சாவக்கர் ஒருவேளை பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையான அச்சுறுத்தல் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் மீது எல்லாம் வந்து இப்படி கருணை காட்டப்பட்டிருக்க முடியுமா நம்ம சுதந்திர போராட்டத்தில் எவ்வளவோ வீரர்களை பற்றியெல்லாம் வாசித்திருக்கிறோம் யாருக்காவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படிப்பட்ட சலுகை எல்லாம் வழங்கி இருக்கிறதா அதாவது ஒருத்தனுக்கு வந்து தீவாந்திர தண்டனை கொடுத்துருக்காங்க ஐம்பது வருஷம் அவங்க இருக்கணும் ஆனாலும் ஐம்பது வருஷம் குறைச்சி பத்து வருஷத்தில் அவனை கொண்டு வந்துடுறாங்க அந்த பத்து வருஷத்துக்குள்ளேயே கூட அவன் சிறையில் வந்து கண்காணியாக தான் இருக்கிறான் வாடனாக தான் அவன் வந்து இருக்கலாம் அதை தவிர்த்துட்டு அவன் கேட்ட மாதிரி இந்திய சிலைக்கு கொண்டு வராங்க இந்திய சிலைக்கு கொண்டு வந்து மூன்றே ஆண்டுகளில் அவனை விடுதலையும் பண்ணிடுறாங்க விடுதலை பண்ணிட்டு நேம் ஷேக்குக்கு சில நிபந்தனைகளை விதிக்கிறார்கள் இந்த நிபந்தனைகள் கூட எதுக்கு விதிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களாம் கொஷின் பண்ணுவான் இல்லையா சாவர்கர் மட்டும் நான் ஒஸ்தியா நாங்களாம் என்ன மட்டமா அப்படின்னு கொஷ்டின் பண்ணுவோம் இல்லையா அதனால் நாங்கள் வந்து கடுமையான நிபந்தனைகளை வைத்து சாவர்கரை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சும்மா ஒப்புக்கு சாப்பான சில நிபந்தனைகளை விதித்தது அது எந்த மாதிரியான நிபந்தனைகள் கடும் நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய ரத்னகிரி மாவட்டத்துக்குள்ளேயே அவர் வசிக்க வேண்டும் அந்த ரத்னகிரி மாவட்டத்தை தாண்டி அவர் எங்கேயாவது வெளியூர் போவதாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனால் போதும் நான் கொல்கத்தாவுக்கு போகிறேன் நான் வந்து சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு லெட்ரு எழுதி கொடுத்தனா ஆ போப்பா அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய நிபந்தனை அதற்கு பிறகு அரசியல் நடவடிக்கைகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பங்கேற்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சாவர்கிற்கு இதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன விடுதலை பண்ணால் போதும் நான் என்னென்னாலும் பண்ணுவேன் என் உசுரியாக கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர் ஐந்து ஆண்டுகளுக்கு தான் இந்த நிபந்தனைகள் நீடிக்கும் அதை நம்ம சொன்ன இந்த ரெண்டு நிபந்தனைகள் ரத்னகிரிக்குள்ளேயே இருக்கணும் ரத்னகிரி மாவட்டத்துக்குள்ளேயே இருக்கணும் வெளியூர் போனால் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே சொல்லிட்டு போகணும் இந்த மாதிரியான நிபந்தனைகள் அதற்கு பிறகு இந்த நிபந்தனைகள் நீட்டிக்கப்படுமா அல்லது விளக்கப்படுமா என்பதை அப்போ நம்ம ரிவியூ பண்ணி முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லி வீர சாவகராஜ் அவர் புளி பசிச்சாலும் புல்லை தின்னுமா ஆனால் தின்னுச்சு பரவாயில்ல நீங்கள் என்ன நிபந்தனை போட்டாலும் சரி எல்லா நிபந்தனைகளையும் நான் ஒப்புக்கிறேன் இதற்கு மேலும் ஏதாவது நிபந்தனைகள் இருந்தாலும் தயவுசெய்து சொல்லுங்கள் அந்த நிபந்தனைகளையும் சிரம் நிறைவேற்றுவதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் போட ஆரம்பிச்சிட்டாரு என்னடா இவன் உள்ள உள்ளே புச்சு போட்டால் மன்னிப்பு கடிதம் வெளியில் விட்டால் நன்றி கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடுமையாக ஒரு நெருக்கடியை சாவர்கர் அவர் வந்து ஒரு நூதனமான முறையில் வந்து கொண்டே இருக்கிறார் இப்போது அவர் அந்த நன்றி கடிதத்தில் என்ன சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா என் மீது பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை அத்தனையுமே நியாயமானது அத்தனையுமே சட்டபூர்வமாக நடந்தது அந்த நடவடிக்கைகளை குறை சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது என் நான் வந்து ஒருத்த குலக பணக்காரன் ஒருத்தனுக்கு ஆயுதம் கொடுத்தனு சொல்லிட்டு என்னை தூக்கி அங்கே அந்த மாநில போட்டாங்க அது கரெக்டு அந்த மாநில என்னை வச்சு என்னை குடிய வச்சு செஞ்சானுங்க அது கரெக்டு அந்த மாநில நான் லெட்டர் எழுதுறதுக்கு அப்புறமா என்னை தூக்கி வந்து கண்காணியாக போட்டானுங்க அது கரெக்டு அதுக்கு பிறகு வந்து இந்திய சிறைக்கு கொண்டு வந்தாங்க இந்திய இருந்து இப்போ வந்து விடுதலை செய்திருக்காங்க இது எல்லாமே சட்டப்பூர்வமான முறையில் நடந்தது இப்போது விடுதலையான இந்த வீர சாவர்கர் இனிமேல் பிரிட்டிஷுடைய சட்டத்துக்கும் பிரிட்டிஷுடைய அரசியலமைப்புக்கும் விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லெட்டரில் வந்து ஆணித்தரமாக அவருடைய வீரத்தை வந்து அவர் வந்து நிலைநாட்டினார் இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம வீர் சாவர்கர் அப்படின்னு கொண்டாடுறோம்னா நெல்சன் மண்டேலாவையெல்லாம் என்ன செய்கிறது நெல்சன் மண்டேலா இருபத்தி ஆண்டுகள் மூன்று கொடுமையான சிறையில் இருந்தார் அவரிடம் எவ்வளவோ அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் வந்து சொல்லிச்சு நீ சும்மா ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போயிடு உன்னை ரிலீஸ் பண்ணிடுவான் ஜஸ்ட் லைக் தேட் உன்னை ரிலீஸ் பண்ணிடுவான் ஆனால் நெல்சன் மண்டேலா எதற்குமே வந்து அசரவில்லை இல்லை நான் வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் அரசாங்கத்தோடு ஒத்து போக மாட்டேன் என்னை எவ்வளோ வருஷம் சிறையில் வச்சிருக்கீங்களோ வச்சிருங்க நான் செத்தாலும் இதே சிறையில் சாகிறேன் என்னுடைய கொள்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நெல்சன் மண்டேலா சொல்லிட்டு இருந்தாரு அதற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் புரட்சிக்கு தயாரானார்கள் சர்வதேச அளவில் தென்னாப்பிரிக்க அரசாங்கத்துக்கு நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் தாங்க முடியாமல் வேற வழி இல்லாமல் தயவு செய்து சிறையை விட்டு வெளியே வாருங்கள் ஐயான்னு சொல்லிட்டு நில்சன் மண்டேலாவை வெளியில் வந்து கொண்டு வந்தாங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த நில்சன் மண்டேலாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் வீரர்கள்லாம் வந்து பட்டம் கொடுக்கல ஜஸ்ட் நில்சன் மண்டேலா அவ்வளோதான் ஆனால் இங்கே சிறைக்கு போயிட்டு நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போயிட்டு அங்கே ஜெயிலில் கண்காணியாக இருந்தவர் மன்னிப்பு கடிவங்கள் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தவர் அவருக்கு நம்ம சமூகத்தில் வந்து பேர் வந்து வீரர் எல்லா எல்லா ஒப்புக்கிட்டாலும் கூட சுரிபுட்சவனோட வேற ஒன்று சும்மா இருக்காது அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல வீர் சாவர்களுக்கும் கையில் வந்து இந்த சூரிய படக்கம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரங்கீலா ரசூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளிவந்தது அனானிமஸான ஒரு ரைட்டர் எழுதுந்த அந்த புத்தகத்தை வந்து யார் எழுதுந்து யாருக்குமே தெரியல உருது மொழியில வந்து வெளிவந்த ஒரு புத்தகம் அது அந்த புத்தகம் வந்து நபிகள் நாயகத்துடைய திருமண வாழ்க்கையை கேலி செய்து கிண்டல் செய்து ஒரு மாதிரியான விரசமான மொழியில வந்து எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகம் வெளியில வந்ததுமே பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது அங்கு வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பஞ்சாப் பெரிய மாவட்டம் பாகிஸ்தானிலும் சேர்ந்து இருக்கிறது அங்கு அங்க ஒரு பிரச்சனை வருகிறது இதை வந்து எழுதணும் ஒரு ஹிந்துவா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முஸ்லிம் தரப்பை தூண்டி விடுறாங்க ஒரு முஸ்லீமே இதை வந்து அவன் பேர் சொல்லாமல் எழுதி இருக்கிறான் அப்படின்னு இந்துக்கள் வந்து இந்த புக்கை வச்சு வந்து கிண்டல் பண்றாங்க அங்கு ஒரு சமூக பதட்டம் உருவாகிறது இந்த சமூக பதட்டம் உருவாகும்போது இந்த புத்தகத்தை முன்வைத்து மராத்தா அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகையில் வீர் சாவர்கர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில இந்த கட்டுரை வெளிவருகிறது முழுக்க முழுக்க மத வன்முறையை தூண்டக்கூடிய மொழிகளை இந்த கட்டுரையை வந்து எழுத இருக்கிறது உடனடியாக பிரிட்டிஷார் சங்கம் தலையிட்டு என்ன சாவர்கார் மறுபடியும் உள்ளே போனோமா அந்தமாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நினைவூட்டல் கடிதம் தான் அனுப்புகிறாங்க உடனடியாக அப்படியே காலில் கொண்டு சரண்டர் ஆயிட்டார் சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்குப் பிறகு சாவர்கர் இதை பற்றிலாம் வந்து பேசுறதுலேருந்து ஜெகா வாங்கினார் இது போல் தான் சாவர்கர் ஒவ்வொரு முறையும் அவர் சொந்த பெயரிலோ அல்லது ஃபேக் ஐடியிலையோ எதாவது இது மாதிரி எழுதினாருன்னா பிரிட்டிஷார் சங்கம் ஓய் என்ன அப்படின்னு கேட்டதுமே சட்டினி வந்து சரண்டர் ஆகிடுறது சாவர்கருடைய ஒரு வழக்கமாக இருந்தது ஏற்கனவே ரெண்டு கொலை வழக்குகளை பற்றி பார்த்துட்டோம் மூணாவதாக ஒரு கொலை வழக்கு இருக்குது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த மாகாணத்துடைய கவர்னரான எர்னஸ்ட் ஆட்சன்றவர் வந்து வராரு அங்கேருந்து பெர்குசன் காலேஜ்னு ஒரு காலேஜ் அந்த காலேஜோட ஃபங்க்ஷனுக்கு வராரு அப்போது விபி கோகட்டே என்கிற ஒரு மதவெறியன் ரெண்டு ரவுண்டு துப்பாக்கியால் சொல்கிறான் ரெண்டு ரவுண்டு சுட்டும் கூட அந்த கவர்னர் வந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் பழச்சிட்டாரு அது வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கில் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து சொல்லப்பட்டது இந்த வழக்கில் யாருமே சாவர்கருடைய அந்த விசுவாசத்தை சந்தேகப்படவில்லை அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறார் அதனால் இந்த கோகட்டையை வந்து சாவர்கருடைய நெருங்கிய ஒரு சீடம் தான் இருந்தாலும் கூட சாவர்கர் சொல்லியிருக்க மாட்டார் கோகட்டேவே சுட்டு கொண்டுட்டுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து பிரிட்டிஷ் அலுவலர்களை விட சாவர்கர் வந்து விசுவாசமாக இருந்தார் அவர் மன்னருடைய ஒரு பாதம் தாங்கியாகவே இருந்தார் அதனால் சாவர்கர் வந்து சந்தேகப்படவில்லை முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து தான் ஏற்கனவே சொன்னமில்ல சாவர்கருடைய வரலாற்றை எழுதுனாரு தனஞ்சயீர் அவர் வந்து அந்த நூலில் வந்து சாவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நூலில் சில விஷயங்களை சேர்க்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த கோகட்டே சாவர்கருடைய மிக தீவிரமான ஒரு விசுவாசி இந்த கொலை முயற்சி புனேல பெர்குசன் காலேஜில் வச்சு இந்த கவர்னரை சுடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக அவன் சாவர்கரை சந்தித்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு மட்டும் தனஞ்சய்கீர் லேசாக கூடிட்டு காட்டியிருக்கிறார் இப்போது சங்கிகள் பலரும் வந்து நேதாஜி நேதாஜி அப்படின்னு சொல்கிறாங்க நேதாஜியை வந்து காந்திக்கு எதிராக நிறுத்துக்கிறார்கள் காந்திக்கு எதிராக தான் நேதாஜி இருந்தார் காந்தி வந்து அகிம்சை வழி நேதாஜி இது வந்து ராணுவ வழி இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு வந்து எந்த சந்தேகம் இல்லை அவன் பிரதமர் மோடியில் தொடங்கி லோக்கல் தரமட்ட சங்கி வரைக்கும் நேதாஜி நேதாஜி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நேதாஜிக்கு முதுகுல உத்தவனவரை இவங்களுடைய குருவான இந்த சாவர்கர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளோட தொடக்க வடகிழக்கு இந்தியாவை பிரிட்டிஷ் இந்தியாவின் பிடியில் இருந்து விடுவிப்பதற்காக எல்லையை இருக்கிறார் அந்த ஒரு சூழலில் பகல்பூரில் நடந்த இந்து மகாசபை கூட்டத்தில் சாவர்கர் பேசுறாரு போரின் அபாயம் நம் கரைகளை தொட்டுவிட்டது ஒவ்வொரு ஊரிலும் இந்து மகாசபையினர் இந்துக்களை தட்டி எழுப்ப வேண்டும் அப்படின்றாரு தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னதை கேட்டதுமே எல்லாரையும் வந்து நேதாஜியோட படையில சேர்ந்து பிரிட்டிஷ் ராணுவத்துக்கு எதிராக போராட சொல்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒவ்வொரு இந்துவுமே பிரிட்டிஷ் இந்தியா இராணுவத்திலும் பிரிட்டிஷ் கடற்படையிலும் சேர வேண்டும் களத்துக்கு வீரராக போக முடியாவிட்டாலும் கூட போர் சம்பந்தமான அண்ட் ஒர்க் நிறைய இருக்குது எந்த ஒர்க்கையாவது நம்ம இந்துக்கள் வந்து எடுத்து செய்யணும் குறிப்பாக வங்காளம் மற்றும் அசாமியில் இருப்பவர்கள் ஒரு நிமிடம் கூட வீணடிக்காமல் நம் எல்லையை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் இப்படி நம்ம விசுவாசம் காமிச்சோம்னா தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்மளை வந்து டச் பண்ணாது நாம் பாட்டுகளும் உள்ளே வந்து மதவெறியை வளர்த்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதாவது பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகல்பூரில் நடந்த இந்து மகாசபை கூட்டத்தில் வந்து அவர் வந்து பேசியிருக்கிறார் அதாவது நேதாஜி ஐஎன்ஏ இராணுவத்தை கட்டமைத்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கு வந்தபோது அவருடைய முதுகில் குத்தியவர்கள் இந்து மகாசபையினர் குறிப்பாக இந்து மகாசபையின் தலைவராக இருந்த சாவர்கர் வந்து அவங்களுக்கு எதிராக வந்து நாமளே பிரிட்டிஷ் மிலிட்ரியில் சேர்ந்து போராடணும் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார் அப்படிப்பட்ட சாவர்கரை தான் இன்னைக்கு வந்து வெள்ளையருக்கு எதிராக மாவீரத்தை வீரத்தை காமிச்சவர் வெள்ளையருக்கு எதிராக பெரும் சுதந்திர போரை வந்து நிகழ்த்தியவர் அப்படின்னு சங்கிகள் நம்ம தலையில கட்ட பார்க்கறானுங்க சரி அடுத்த கொலைக்கு வந்துடுவோம் இது வந்து உலகத்தையே உலுக்கிய ரொம்ப ஃபேமஸான கொலை ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் தேச தந்தையான காந்தியடிகள் கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் பிப்ரவரி அஞ்சாம் தேதி அதாவது கொலை நடந்து ஒரு வாரத்திலேயே வந்து சாவர்கர் கைது செய்யப்படுகிறார் அவர் வந்து போலீஸ் காவலில் இருந்தபோது பதினேழு நாட்கள் கழித்து பம்பாய் போலீஸ் கமிஷனருக்கு வழக்கம் போல ஒரு கடிதம் எழுதினார் எப்படி பிரிட்டிஷ்காரங்க இருந்தபோது பிரிட்டிஷ்காரங்களுக்கு கடிதம் எழுதினாரோ அதே பாணியில் பம்பாய் கமிஷனருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னை விடுதலை செய்தால் நான் மதம் மற்றும் அரசியல் செயல்பாடுகளிலிருந்து முற்றிலுமாக கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிடுகிறார் மும்பை போலீஸுக்கு அது நாள் வரைக்கும் சாவர்கள் மீது வந்து ஒரு கான்கிரீட்டான ஒரு இது வரலை அதாவது இவர் வந்து கொலை செய்திருப்பார் கொலை முயற்சியில் வந்து ஈடுபட்டிருப்பாருங்கிற சந்தேகம்லாம் வரல ஏதோ ஒரு வகையில் நாதராம் கோட்ஸு இவரோட தொடர்பில் இருக்கிறான் அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவரை கைது செய்தாங்க ஆனால் கைது செய்து காவலில் இருந்த போது இவர் எழுதிய இந்த கடிதம் இருக்குல்ல என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்களேன் நான் பாட்டுன்னு போய்கிறேன் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா அப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது நீலானா அப்படிங்கிற சந்தேகம் வந்து காவல்துறைக்கு வந்து உறுதியாகிறது பின்னால சாவர்கர் வந்து இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் அதற்கும் கூட பார்த்தீங்கன்னா கோட்ஸே காட்டிய கருணை தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வாழ்நாள் முழுக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் கருணை காமிச்சது இந்திய அரசாங்கம் கருணை காமிச்சது கோட்ஸே கூட இவருக்கு வந்து கருணை காட்டக்கூடியவனாகத்தான் இருந்திருக்கிறான் காந்தியடிகள் கொல்லப்பட்டு பதினெட்டு ஆண்டுகள் கழித்ததா வந்து மரணம் அடைகிறார் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு வித்தியாசமான ஒரு மரணம்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சாவர்கருடன் கூட்டாளிகளாக இருந்த தொண்டர்களாக இருந்த பலரும் பல விதமான கருத்துக்களை வந்து பல்வேறு இடங்களில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னன்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இரண்டு முறை காந்தியை வந்து கொள்வதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது ஹேராம் படம் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய குரூப்ஸ் வந்து காந்தியை வந்து கொள்வதற்கான முயற்சிகள் இருக்குது எல்லாமே ஹிந்து மத குரூப் தான் இந்து மத தீவிரவாதிகள் தான் வந்து காந்தியை கொன்றார்கள் இதில் வந்து யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் அதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருந்த நாதுராம் கோட்ஸே பின்னாடி வந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் அதை விட்டு விளக்கிக்கலாம் ஆனால் இன்றும் கூட நாதுராம் கோட்ஸே வீர வணக்கம் சேர்ந்த கூடியவர்களாக சங்கிகள் வந்து இருக்கிறார்கள் அதனால் அது வந்து ஒரு பை ஆர்எஸ்எஸில் நான் உறுப்பினராக இருந்தேன் அப்படின்னு யாராலுமே நிரூபிக்க முடியாது

பஞ்சாப் அகதியான மதன்லால் பகுவா அப்படிங்கிறவன் தான் வந்து இந்த மு முயற்சியில் வந்து ஈடுபடுறான் அந்த முயற்சி வந்து தோல்வியடைந்து அவன் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் வந்து வைக்கப்படுறான் இரண்டாவதாக நடனம் நாதராம் நாதுராம் உடைய முயற்சி இதில் இந்த இந்து தீவிரவாதிக்கு வந்து வெற்றி கிடைத்து விட்டது இதில் ஒன்பது பேர் வந்து குற்றம் சாட்டப்படுறாங்க அந்த ஒன்பது பேரில் ஒருத்தர் வந்து அப்ரூவராகிடுறாரு யார் யார் குற்றம் சாட்டப்படுறதுன்னு பார்த்திங்கன்னா நாதுராம் கோட்ஸு காந்தியை சுட்டுக் கொண்டவன் அவங்க அண்ணன் கோபால் கோட்ஸு நாராயண ஆப்தே விஷ்ணு கர்கரே மதன்லால் பக்வா மதன்லால் பக்வா ஏற்கனவே பத்து நாளைக்கு முன்னாடியே கொலை முயற்சிக்கு ட்ரை பண்ணி அவன் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்தவன் சங்கர் கிருஷ்டையா வி டி சாவர்கர் தத்தாத்ரேய பராச்சுரி இவங்கலாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டார்கள் ஒன்பதாவது ஒருத்தர் இருந்தார் இல்லையா திகம்பர் பாட்கே இவர் வந்து அப்ரூவர் ஆகிவிட்டார் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் ஏஜமா மற்றவங்களுக்குலாம் தண்டனையாக கொடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்ச தண்டனையாக கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ரூவர் ஆகிட்டார் அவர் கொடுத்த வாக்கு மூலம் தான் சாவர்கருக்கும் இந்த கொலைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது அப்படின்னு காவல்துறை சந்தேகப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைந்தது ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அன்னைக்கு திகம்பர் ஆகிய நான் நாதுராம் கோட்ஸே நாராயண் ஆப்தே மூணு பேருமே வந்து சாவர்கருடைய இந்த பம்பாய் தாதரில் இருக்கக்கூடிய சாவர்கருடைய வீட்டுக்கு சாவர்கர் சதாரண பேர் அந்த வீட்டுக்கு பேர் அந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து போனோம் அங்கு வெடிமருந்து கையெறி குண்டு டெட்டனேட்டர்கள் வழங்கப்பட்டன காந்தியும் நேருவும் முடித்து வைக்கப்பட வேண்டியவர்கள்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வச்சு எங்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறான் மூணு நாள் கழித்து மறுபடியும் ஜனவரி பதினேழு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மறுபடியும் சாவர்கர் வீட்டுக்கு போகிறாங்க கோட்ஸேவும் ஆப்தேவும் மட்டும் மேலே வந்து ரெண்டாவது மாடிக்கு போகிறாங்க ரெண்டாவது மாடியில் தான் வந்து சாவர்கர் இருப்பார் இவ்ந்தால் வந்து திகம்பரையை வந்து கீழே வந்து உக்காந்துகிட்டு இருக்கிறான் பத்து நிமிடங்கள் கழித்து சாவர்கருடன் அவர்கள் திரும்பி வந்தார்கள் படிக்கட்டில் வந்து அவங்க வந்து இறங்கி வராங்க ஜெயிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மராத்தியில் சாவர்கர் வந்து கோட்ஸேவிடமும் ஆப்தேவிடமும் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு திகம்பர் பாட்கே வந்து போலீஸில் வாக்குமூலம் கொடுத்தார் திகம்பர் பாட்கேவுடைய வாக்குமூலம் ஒரு புறம் இருந்தாலும் கூட அவருடைய வாக்குமூலத்தில் நேரடியாக காந்தியை கொல் அப்படின்னு சாவர்கர் குறிப்பிடவில்லை தான் சாவர்கருக்கு ஆதரவாக அவருடைய வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்த ஒரு வாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாருன்னா அதில் என்ன கிரிக்கெட் விளையாட போறியா போய் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்போ காந்தியை வா அப்படின்னு அவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேட்டாங்க அதே போல் வந்து இந்த வெடிகுண்டு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க டெட்டினேட்டர் கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க அதெல்லாம் சாவர்கர் தான் கொடுத்தாரா சாவர்கர் வீட்டில் வச்சு வேலை யாரோ கொடுத்துருக்கலாம் இல்லையா இப்படி இது போன்ற வாதங்கள் எல்லாம் நீதிமன்றத்துல எடுத்து வைக்கப்பட்டது அதே நேரத்தில் கோட்ஸே கொடுத்த வாக்கு மூலம் கோட்ஸே வந்து என்ன சொல்றாருன்னா காந்தியை கொள்வதற்காக சாவர்கர் என்னை தூண்டவில்லை நான் சாவர்கருக்கு வந்து ஒரு குட் பை சொல்ல வந்தேன் நான் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு வந்து உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அவருடைய வீட்டுக்கு போனே தவிர்த்துட்டு நான் இது போல் காந்தியை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து சாவர்கருக்கு தெரியாது சாவர்கரிடம் ஆப்தேவும் சரி நானும் சரி காந்தியை போட்டு தள்ள போகிறோங்கிறத வந்து அவர்கிட்ட சொல்லவே இல்லை ஆனாலும் நாங்கள் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்ய போகிறோம் அப்படின்றப்போ எங்களுடைய குருவாகிய அவரிடம் ஆசி பெற விரும்பினோம் அவர் எங்களை என்ன மேட்ருன்னு தெரியாமையே ஆசீர்வதித்தார் என்பதா உண்மையை தவிர்த்துட்டு அவர் எங்களை கொலை செய்ய தூண்டவில்லை அப்படின்னு தான் கோட்ஸே வந்து காவல்துறையிடமும் வாக்குமூலம் கொடுத்தோம் நீதிமன்றத்திலும் வாக்குமூலம் கொடுத்தார் அந்த அடிப்படையில் கோட்ஸே தான் கொன்னான் கோர்சே கொன்னதற்காக தூண்டுதலாக சாவர்கர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்திற்கு இடமின்றி சாவர்கருடைய தொடர்பை நிரூபிக்க முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால நீதிமன்றம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பலாம் ஒரே ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சந்தேகத்துடைய பலனை சாவர்கருக்கு கொடுத்து சாவர்கரை அந்த வழக்கில் இருந்து விடுவிச்சாங்க சரி சாவர்கர் என்ன வாக்கு மூலம் கொடுத்தாரு சாவர்கர் காவல்துறையில் என்ன சொன்னாரு சாவர்கர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா வழக்கம் போல வரலாறு முழுக்கவே அவர் யாரெல்லாம் தூண்டி விட்டாரோ என்னெல்லாம் கிரிமினல் கான்ஸ்பிரசி பண்ணாரோ அதை வந்து இப்போ போய் ஃபீல்டில் போய் செஞ்சானே அவனை வந்து அவர் வந்து எப்பவுமே கைவிட்டிருக்கிறார் அதற்கு முன்னாடி வந்து அந்த லண்டனில் ஒருத்தன் கொண்டான் அதற்கு பிறகு பம்பாயில் ஒருத்தன் கொலை முயற்சியை மேற்கொண்டான் இவங்க எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கைவிட்டுட்டார் அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருனா குற்றவாளியாக இருந்தாலும் கூட குற்றவாளிகளுக்கும் யாரோ ஒரு குரு இருப்பாங்க அந்த குரு மீது அந்த குற்றவாளிகளுக்கு பக்தி இருக்கலாம் அதற்காக அந்த குற்றவாளிகள் செய்யக்கூடிய எல்லா குற்றங்களுக்கும் குருக்கள் தான் காரணமாக இருப்பாங்க குரு சொல்லி தான் அந்த குற்றங்களை செய்திருப்பார்கள் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால நாதராம்கோச்சே என் சிஷியனாக இருந்திருக்கலாம் அவன் என்னிடம் வந்து ஆசி வாங்கி போயிருக்கலாம் ஆனால் அவனிடம் நான் காந்தியை கொல்ல சொல்லவில்லை அதனால் இந்த கொலை குற்றச்சாட்டிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வாக்கு மூலம் கொடுத்தார் பின்னால் நாதுராம் கோட் உடைய அண்ணன் கோபால் கோட் சேவ் ஆதரவாக வாதாடிய இனாம்தாருங்கிற ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்ல ஜெயிலெல்லாம் போயிட்டு இப்பெல்லாம் போய் பார்க்குறப்போ நாதுராம்கோட் சேவை வந்து சொன்னான் சாவர்கர் போய் இந்த மாதிரி ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துட்டாரு அவர் வந்து என்னை கைவிட்டுட்டாரு அவருடைய ஆதரவுக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் சாகும்போது கூட எனக்கு இந்த வருத்தம் இருக்கும் என் குரு என்னை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு நாதுராம் கோட்சே தன்னிடம் சொன்னதாக அந்த இனாம்தாருங்கிற ஒரு வக்கீல் வந்து சொல்கிறாரு அதாவது நாதுராம் கோட்சேவுக்கு அப்போ கூட தன்னுடைய முதுகலை குத்துன தன்னுடைய குரு சாவக்கர் மீது கோபம் வரவில்லை வருத்தம் தான் வந்திருக்கிறது அந்த வகையில் வந்து கோசேவியுடைய குரு பத்தியை வந்து நம்ம வந்து மெச்சதான் வேணும் ஆனால் அவன் குருவாக ஏற்றுக்கொண்டவர் வந்து அதற்கெல்லாம் ஒருத்தான ஒருத்தர் இல்லை அப்படிங்கிறதான் வரலாறு நமக்கு காட்டக்கூடிய ஒரு பார்வையாக இருக்கிறது காந்தி கொலை நடந்து ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகள் கழித்து அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கோபால் கோட்சே ஆயுள் தண்டனை பெற்ற கோபால் கோட்ஸே வந்து விடுதலை ஆகிறான் ஒரு பதினாலு ஆனதுக்கு பிறகு சிறையில் இருந்து விடுதலை ஆகிறான் அக்டோபரில் அவன் விடுதலையாகிறான் நவம்பரில் வந்து கோபால் கோட்ஸேக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்கிறது இந்த பாராட்டு விழாவில் வந்து சாவர்கருடைய தீவிர தொண்டரான சாவர்கருடைய விசுவாசியான நம்ம சாவர்கர் எழுதின பத்திரிகைகள்லாம் ஆசிரியராக இருந்த அந்த மராத்தான் ஒரு பத்திரிகை கூட எழுதுன்னு சொன்ன அந்த பத்திரிகைக்கெல்லாம் ஆசிரியராக இருந்த ஜேவி கே கேட்கர் அப்படின்றவர் வந்து பேசுகிறாரு அவர் பேசும்போது நாதராம் கோட்சேவுடைய உடைய தியாகத்தை வந்து பேசுகிறாரு நமக்காக வந்து ஒருத்தன் வந்து தூக்கு தண்டனை வாங்கியிருக்கிறான் அவன் நமக்காக போராடின அந்த காரியம் வந்து முக்கியமான ஒரு காரியம் அது செய்து முடிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அந்த காரியத்தை செய்ததற்காக ஒருத்தனை வந்து தூக்கில் போட்டுட்டாங்க காந்தி கொல்லப்படுவது நம்ம நாட்டுக்கு நம்ம பாரதத்துக்கு எவ்வளவு நன்மைன்னு சொல்லிட்டு அடிக்கடி எங்கிட்ட வந்து நாதராம் கோட்சே வந்து பேசிக்கிட்டே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை வந்து நம்ம வந்து பறிவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கோபால் கோட்சேவுக்கான அந்த பாராட்டு விழாவில் வந்து ஜேவி கே கேட்கர் வந்து பேசியிருக்கிறார் இதன் மூலமாக கோர்ட்டில் இவங்கெல்லாம் விடுதலை ஆகிவிட்டாலும் கூட ஆர்எஸ்எஸ் சதி என்பது காந்தியுடைய கொலையில நேரடியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாராட்டு விழா மூலமாக எல்லாருக்கும் வந்து பரவலாக தெரிய ஆரம்பித்து விட்டது காந்தி சத்து பதினஞ்சு பதினாறு வருஷம் கழிச்சு திடீர்னு காந்தியை நாங்க தான் போட்டோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரர்கள் பேசுவதும் காந்தியை போட்டவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதும் இதெல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு என்னதான் நீங்க வந்து அரசாங்கத்தை நடத்துறீங்க ஒருத்த வந்து பிதாவை கொன்றுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க கொன்னவனை வந்து தியாகின்னு சொல்கிறானுங்க அந்த கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை எல்லாருக்கும் வந்து பாராட்டு விழா நடத்துகிறானுங்க அப்போது இந்திய நீதித்துறை என்னதான் விசாரணை பண்ணிச்சு இந்த விசாரணையில் குற்றவாளிகள் எல்லாம் தப்பித்து விட்டார்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் எல்லோரும் கேள்வி கேட்க இந்திய அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் ஒரு கமிஷனை வந்து போடுகிறது நீதியரசர் ஜெஎல் காப்பூர் அப்படின்ற தலைமையில் அந்த கமிஷன் வந்து இயங்குகிறது அந்த கமிஷன் வந்து மறுபடியும் இந்த காந்தி கொலை வழக்கில் விசாரித்து சரியான ஒரு நீதியை பெற்று தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நாட்டு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது நீதிய காபூர் வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் இந்த விசாரணையை வந்து தொடங்குகிறார் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து தைரியமாக அவர் வந்து இந்த விசாரணையை தொடங்குகிறார் விசாரணை வலயம் வந்து சாவர்கரை வந்து நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுடைய தொடக்கத்தில் தொடக்கத்துல திடீர்னு வந்து சாவர்கர் வந்து நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் நான் பச்சை தண்ணியை கூட குடிக்க மாட்டேன் நான் எனக்கு வயதாகிறது எண்பத்தி மூணு வயசாக தான் இருக்கப்போ எனக்கு வயதாகிறது எனக்கு வந்து மருந்துகள் எது எதுவுமே நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதம் தொடங்குகிறார் தூள் படத்தில் ஒரு அரசியல்வாதி உண்ணாவிரதம் பார்த்தீங்களா இந்த பாணியை வந்து முதன் முதலில் ஆரம்பித்து வைத்தது சாவர்கர் தான் இந்த மாதிரி சாவர்கர் சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டதுனால அவரை வந்து காபூர் கமிஷன் வந்து விசாரிக்க முடியவில்லை இந்த உண்ணாவிரதத்துக்கு சாவர்கர் சொன்ன காரணம் வந்து ரொம்ப வினோதமாக இருந்தது ஒரு மனிதன் தன் வாழ்நாள் லட்சியம்னு ஒன்று வச்சுருக்கான் அந்த லட்சியத்தை அடைய முடியாத நிலையில அந்த மனிதன் உயிரோடு இருப்பதே வீண் எனவே நான் வந்து வரை உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அதாவது காந்தி கொலை வழக்கில் இவர் மீது விசாரணை வளையம் மீண்டும் நெருங்குகிறது நீதிமன்றத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டாலும் கூட அதற்கு பிறகு ஒரு அரசருடைய கமிஷன் வந்து தன்னை நெருக்குகிறது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு சாகும்போது ஒரு கொலையாளியாக அசிங்கமாக சாக வேண்டாம் அப்படின்னு முயற்சி எடுத்து அவரே வந்து இந்த சாகும் வரை உண்ணாவிரதம் திட்டத்தை வந்து ஆரம்பித்து வச்சுட்டார் அதுக்கு சில ஆண்டுகள் முன்பாக அவருடைய மனைவியும் கூட இறந்துட்டாங்க இவரே வந்து ரொம்ப சிக்கான ஒரு கண்டிஷனில் தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட கண்டிஷனில் மறுபடியும் நம்மளை விசாரிச்சு உலகில் வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அவருக்கு வந்து நிலவி கொண்டு இந்த உண்ணாவிரதத்தின் அடிப்படையில் அவர் உடல்நிலை வந்து மேலும் மேலும் மோசமடைந்து அதற்கு பிறகு வந்து அவர் வந்து இறந்து விட்டார் அப்படிங்கிறது தெரியுது அதாவது இது வந்து கிட்டத்தட்ட தற்கொலைன்னு நம்ம சொல்றதா இல்லை பயத்தில் எதையாவது ஒரு பண்ணிட்டாருன்னு அப்படின்னு நம்ம சொல்றதா இதை வந்து இயற்கை முறையிலான மரணம்னு சொல்றதா என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல ஒரு கொலை வழக்கிலிருந்து தப்பிக்க பயந்து கொண்டு தனக்குத்தானே அவர் கொடுத்து கொண்ட ஒரு தண்டனையாக தான் சாவர்கர் அவர்களுடைய மரணத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு சாவர்கர் செத்து போயிட்டதுனால அவரை விசாரிக்க முடியல அதனால சாவர்கருக்கு பாடிக்காராக இருந்தவர் வந்து ராமச்சந்திர கேசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவருடைய செக்ரட்டரியாக இருந்தவர் விஷ்ணு தாம்லே இவர்கள்லாம் வந்து சாவகர் சார்பில் நேரில் ஆஜராகி அவர் காப்பூர் கமிஷன் முன்னாடி வந்து அவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க அந்த வாக்குமூலத்தில் சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது இந்து மகாசபை கூட்டங்களுக்கு சாவர்கருடன் நாதுராம் கோர்சே நாராயண் ஆப்தே இவர்கள்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தாங்க குறிப்பா வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முதல் வாரத்துல விஷ்ணு கார்கரேன்னு ஒருத்தர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார் அவர் ஒரு பஞ்சாபி அகதி பையனை சாவர்கரிடம் அழைத்து வந்தார் சாவர்கரோடு அந்த பையன் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் வரைக்கும் வந்து பேசியிருப்பான் அந்த பையன் தான் வந்து பகுவா ஜனவரி இருபதாம் தேதி காந்தியை கொல்லக்கூடிய ஒரு முயற்சியில் வெற்றி பெற முடியாமல் காவல்துறையிடம் மா அந்த பக்வா தான் அந்த பஞ்சாபி பையன் அவன் ஜனவரி முதல் வாரத்துல சாவர்கரோடு பேசிக்கிட்டு இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறது அந்த வாக்குமூலங்கள் மூலமாக தெளிவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கோபால் கோட்சேவுடைய புத்தகம் வெளியாகிறது காந்தியின் கொலையும் நானும்ங்கிற தலைப்பில் வந்து அவர் வந்து புத்தகம் எழுதிருக்கார் அவர் சிறையில் வந்து ஒரு பதினாலு பதினைந்து ஆண்டுகள் கழித்து விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு அந்த புக்கை வந்து எழுதுகிறாரு அந்த காந்தியை கொலையில வந்து அவரை நியாயப்படுத்தி நீதிமன்றமாக அவருக்கு தண்டனையை கொடுத்துச்சு தண்டனை காலத்தை முடிச்சுட்டும் அவர் வெளில வந்துட்டார் அவரை நியாயப்படுத்தி அவர் எழுதுறாரு அந்த புக்கில் வந்து சில தகவல்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுல ரத் ரத்னகிரியில் இருந்தபோது சாவர்கரோட நாகராம் கோசேவுக்கு நல்ல பழக்கம் இருந்தது நாதுராம் கோட்ஸே அப்போவே வந்து தன் சாவர்கர் வந்து தன்னுடைய குருஸ்தானத்தில் வச்சுருந்தான் தினமும் போய் சாவர்கரை வந்து சந்திப்பது சாவர்கர் பேசுவதை எல்லாம் கேட்பது சாவர்கர் எழுதுவதையெல்லாம் படிப்பது அப்படின்னு வந்து அவர் ரொம்ப க்ளோஸாக இருந்தான் நாதுராம் கோஷும் சாவர்கரும் நெகமும் சதைவமாக தான் இருந்தார்கள்னு சொல்லிட்டு கோபால் கோட்ஸே அவருடைய புத்தகத்தில் வந்து பதிவு செய்கிறார் இது எல்லாம் வந்து சாவர்கர் செத்ததுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியில் வருகிறது சரி அந்த கமிஷன் போட்டாங்களே காந்தி கோலையை வந்து விசாரிக்கிறதுக்காக காபூர் கமிஷன் போட்டாங்களே அந்த காபூர் கமிஷன் வந்து நீதியரசர் காபூர் என்ன குறிப்பிடுகிறார்னா இது வந்து ஒரு கூட்டு சரி அப்படின்னு சொல்கிறாரு இந்த கூட்டு சரி என்பது அதனுடைய விளைவு காந்தியுடைய கொலை மட்டும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது இந்தியாவுடைய மிகப்பெரிய அழிவுக்கான திட்டங்கள் எல்லாம் இவர்களுடைய கூட்டுச்சதியில் இருந்தன அப்படின்னு சொல்கிறாரு எல்லா கமிஷன் ரிப்போர்ட்ஸை போலவும் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டும் வந்து முடங்கி போய்விட்டது காபூர் கமிஷன் ரிப்போர்ட்டை நம்ம படித்தோம்னா இப்போ காந்தி கொலையில் இந்த இந்துத்துவ தீவிரவாதிகளுடைய சதி எவ்வளோ வீரியமானது அந்த சதி காந்தி கொலைக்கு மட்டும் கிடையாது நாடே நாசமாக போவதற்குரிய உத்திகளோடு அதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதான் நமக்கு வந்து தெரிய வரும் இதுதான் வந்து சாவர்கருடைய வரலாறு சாவர்கர் இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படிங்கலாம் நமக்கு தெரியாது அவர் சில பல கொலைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறார் வன்முறை பேச்சுக்களை பேசக்கூடிய ஒரு சீமானாகத்தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருகிறது இருந்தாலும் கூட பாஜக ஏன் இவ்வளவு பலவீனமான ஒரு ஆளை வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்துத்துவ அரசியல் தத்துவத்தின் தந்தையாக தான் இருக்கிறார் முதன் முதலாக இந்த வன்முறை அரசியல் என்பதை கையில் எடுத்துக்கொண்டு மதம் மூலமாக மக்களை திரட்டி அதன் மூலமாக ஒரு வன்முறையை உருவாக்குவது அதன் மூலமாக தங்கள் அரசியல் திட்டங்களை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது அப்படிங்கிற அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரே வந்து சாவர்கர் தான் அது என்ன அரசியல் தத்துவம்னா மேலே நம்ம சொன்னோம் இல்லையா சாவர்கருடைய அந்த கொலை திட்டங்கள் சாவர்கர் வந்து இப்போ எப்படி வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எப்படிலாம் டீலிங் பேசினார் இதெல்லாம் இதெல்லாம் தான் வந்து அவங்க வந்து அரசியல் தத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கிறது எனவே தான் அந்த இமேஜை வந்து காப்பாற்றணும் இதெல்லாம் இந்த வரலாறு எல்லாம் வெளியில் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா சாவகருடைய போஷி தெரிஞ்சு போச்சுன்னா சாவகர் வழி வந்தவங்க தாண்டா நீங்களும் நீங்களே ஷூ நக்கீங்க தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டுருவாங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் தங்களுடைய பில்லரான சாவர்கரை வந்து தைரியமானவர் வீரமானவர்னு சொல்லிட்டு அவருடைய கோழை பண்புகளுக்கு நேரெதிரான பண்புகளோடு அவரை வந்து கட்டமைப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அந்த இமேஜை கட்டி காப்பாற்றுறதுக்காக பல கட்டுக்கதைகளை எப்படி புராணங்களில் கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ இதிகாசங்களில் கட்டுக்கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல் சாவர்கரை வைத்து நிறைய கட்டுக்கதைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்படி மோடி வந்து முதலே கொஞ்சம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு சின்ன வயசில் கொண்டு போனார்னு சொல்கிறது ஒரு கதையாக இருக்கிறதோ அதுபோல் அந்த மாநிலிருந்து இந்தியாவுக்கு புல்புல் பறவையில் ஏறி தப்பி வந்தால் சாவர்கர் அப்படிங்கிற மாதிரியான கதைகளை எல்லாம் வந்து அவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் சாவர்கர் அவருடைய விசுவாசிகளுக்கு துரோகம் செய்தவர் என்பது வரலாறுல மிக அழுத்தமாக பதிவாகி இருக்கிறது அந்த பதிவை அழிப்பது சாத்தியமில்லை என்பதால் தான் புதிய சாவர்கர் கதைகளை இவர்கள் வந்து இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கும் கூட சாவர்க்கர் என்கிற பெயர் வந்து நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது தான் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க லெப்டினன்ட் கர்னல் ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படிங்கிறவர் வந்து அபினவ் பாரத் அப்படின்னு ஒரு தீவிரவாத அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறார் இந்த தீவிரவாத அமைப்பு தான் மாலேகான் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய மெக்கா மசூதி சம்ஜௌதா எக்ஸ்பிரஸ் இது மாதிரியான குண்டுவெடிப்புகள் எல்லாம் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அபினவ் பாரத் அப்படிங்கிற பேரை ஏற்கனவே இந்த ஷோவில் வந்து நம்ம ஏற்கனவே உச்சரிச்சிருக்கோம் அந்த பெயரில் இருந்த ஒரு ரகசிய அமைப்பில் தான் சாவர்கர் முதன் முதலாக உறுப்பினராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா சாவர்கருடைய அந்த வன்முறை துரோக அரசியல் தத்துவம் இன்னிக்கும் உயிரோடு தான் இருக்கிறது அந்த பெயரை நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது அது நாட்டின் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கிறது மக்களுடைய சமத்துவத்துக்கு எதிரானதாக இருக்கிறது சமூக நல்லிணக்கத்தை குலைக்கக்கூடியதாக இருக்கிறது சாவர்கர் என்கிற பெயரை அடுத்த முறை எந்த சங்கியாவது உச்சரித்தால் அவனிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியில்தான் எந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் அந்தமான் ஜெயிலுக்கு அவர் போவதற்கு காரணமான வழக்கு என்ன அந்தமான் இருந்து அவர் மீண்டும் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டதற்கான காரணம் என்ன அவர் எழுதிய கடிதங்கள் என்ன நேதாஜியை அவர் எப்படி டீல் பண்ணார் அம்பேத்கர் இவருடைய வீரத்தை ஏன் சந்தேகப்பட்டார் இது போன்ற கேள்விகளை எல்லாம் நீங்கள் அந்த சங்கிகளிடம் கேளுங்க நீங்களும் கூட புத்தகங்களை படிங்க இணையத்தில் வந்து நிறைய தகவல்கள் தருங்க சாவர்கர் யார் என்பது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே புரியும் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்டிடி என்ன வரலாறுதானே